சோறு. ஏண்டா அந்த புள்ள வாயை கடிக்கிற சார்? குரூப் ஸ்டடி சார். டேய், நான் கேட்டது இப்ப அவளை கடிச்சியா இல்லையா? கடிக்கலண்ணே, சின்னதா ஒரு உமா. சின்னதா அது? நேத்த விட பெருசுறாது. ஏய், உன் நம்பர் கொடு. 34 28 34. நான் கேட்டது உன் பாடி நம்பர்ல, உன் டாடி நம்பர். அதான் சார் இது. அதுக்கே சோல்ற காட்டுற. ஹலோ ஹலோ, மாலாவுடைய அப்பனா யானி? ஆமா. உன் பொண்ணுக்கு டிசி ரெடியா இருக்கு, அதை வாங்கிட்டு போய் உன் பொண்ணு எங்கேயாவது கிணத்துல தள்ளி விடு. ஐயோ ஆபீசர், எதுக்கு அவங்களுக்கு டிசி கொடுக்குறீங்க? எதுக்கு கொடுக்கறனா? நேத்து ரோஸ் கொடுத்தவன் நீ கிஸ் கொடுக்கறாயா? அதுக்கு எல்லாமே டிசி கொடுப்பாங்க. நான் டிசி குடிங்களா, அவன் பிள்ளைய கொடுத்துட்டு ஓடிடுவான். அப்புறம் அந்த பிள்ளைக்கு யார் பொறுப்பு வைக்கிறது? நீங்களே ஏத்துக்கோங்க. மரியாதை கட்டு போ, உனக்கு மரியாதை. பொம்பளை வாடகை பிடிக்காம வாழ்ந்துக்கிற ராஸ்கல், போடா போ. நான் ஏத்துக்கிறேமா, வச்சுக்கிறேன்டா உங்க எல்லாரும் வச்சுக்கிறேன். ஐயோ கேப்பாருங்க, நீங்க மாமா என்ன எதுக்கா காலேஜ் கட்டி விட்டுக்கான்? கிஸ் அடிக்கிறான், கிஸ். என்ன மாதிரி அடிக்கிறாயா கிஸ்? நம்ம விரதம் களைஞ்சிருமோ? பரவாயில்ல பரவாயில்ல, நம்மளும் லைட்டா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். வேலைக்காரி தானே. என்னங்க சார்? ஒண்ணு இல்ல, சும்மா சுத்தி பார்க்கலாம்னு வந்தேன். சுத்தி பார்க்கவா? சுத்தி பார்க்க கக்கஸ்ல என்ன இருக்கு? எடியா கையா. ஏன் நீ வைக்க போறியா? நான் வர வைக்கணுமா? அதுக்கு தானே வந்தேன். வைவே, கண்ணு மூடு, கண்ணு மூடு, கண்ணு மூடு. அம்மா என்ன கையா? என்ன ஐயோ, படுத்துட்டாரையா, படுத்துட்டாரு. நீ இங்கே தங்கிட்டியா? வேலை பாக்குறாளா? வேலை ஒழுங்கா வேலை செய்யல. இந்த மாசம் அவனுக்கு சம்பளம் கிடையாது. போ. தூங்கிட்டானோ? அப்படியே கிளம்பு, கக்கசுக்குள்ள விட்டு கடைஞ்சிட்டான். ஆபீசர், மொத்தம் 48. என்னது என்னதா பஞ்சு? அட பாவி, வளர எண்ணிக்கிட்டா இருந்தா வேற வேலை. போயும் போயும் கக்கு ஸ்கூல்ல ஒரு பொம்பளை கிட்ட. ஆமா, என்னமோ காலேஜ் ஒரு பெரிய கோயில் மாதிரினா எவனுமே காதலிக்க கூடாதுன்னு. ஆமாடா, காதலிக்க வேணாம்னு சொன்னா கேட்டீங்க. போறப்ப வரப்ப எல்லாம் பொம்பளை பிள்ளைய கட்டி பிடிச்சி கிஸ் கொடுக்குறீங்க, அதை என்னையும் பாக்க வச்சு வெறியேத்தி விட்டீங்க. அவன் உள்ள விட்டுட்டு வெளுக்கிறான். அப்படியா? அப்பனா இந்த விஷயத்த யார்கிட்ட சொல்ல போல இருக்க? வேணப்பா வேணப்பா வேணா வேணப்பா, நமக்குள்ளே இருக்கட்டும். அப்படியா? நீ என்ன சொல்லலாம் கேக்குறேன். கேக்கணும். இந்த பாலடு இவ்வளவுதானா? வேணாம்டா. இல்ல நீ சாப்பிடற. ஊர்காரியா? சேச்சே,
சொந்த ஊர்காரங்கன்னு வேற சொல்ற ரெண்டு டீ தானே சாப்பிட்டு போட்டு. அது யாருப்பா? அவர்தான் முதலாளி. வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. வேணாம்டா, சாப்பிட போற நேரத்துல டீ எடுக்கடா. இந்த பாரு, அப்ப சாப்பாடு சாப்பிடு. சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, நம்ம ஊர்ல இருந்து வந்து சாப்பிடாம போனீங்கன்னா நாலு பணம் வீட்டுல வந்து பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். சாப்பிடல நீ. என்னடா, நம்ம ஊர்க்கார போய் பாசத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சா? இப்ப சாப்பிடணுங்க. ஆமா டேய், எல்லாரும் வாங்கடா. நம்ம ஊர்க்கார போய் ஹோட்டல் வச்சிருக்க, அங்க என்ன வெட்டி போச்சு. எல்லாரும் போய் திருப்தியா சாப்பிடுங்க. இவங்க எல்லாம் யாரு? இது யாரா? நம்ம வயலுகப்பா கேஸ் நடக்குதுல, அண்ணனுக்கு ஒரு சேஃப்டி. லாரி பின்னாடி நிக்குது. லாரியா? ஆமா. ரெண்டு டீ கேட்டு அலோவ் பண்ண, ஒரு கிராமமே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. நானும் ரெண்டு பேரும் தப்பா நினைச்சேன். ஆனா இங்க நிக்கிறேன் பூரா எங்க ஊருக்காரன் தெரியாம போச்சுப்பா. தயவு பண்ணி கணக்கணக்கில் கை வச்சிடாப்பா. சேச்சே, கணக்கிலலாம் கை வைக்க மாட்டேன். தேங்க்ஸ்ப்பா. ஜென்மத்துக்கு உனக்கு சம்பளமே கிடையாது. இந்த வேல்முருகனுக்கு அரூகுரா, இரும்பு கஜானாவுக்கு அரூகுரா, தண்டல் பாண்டியன்ற கஞ்ச பாண்டியனுக்கு அரூகுரா. சாவியை நான் மெதுவாக எடுக்கிறேன். வேலை நான் உள்ள சொருகிறேன். மெல்ல 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 மெல்ல. என்னடா வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்க? சீக்கிரடா, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். முருகா, பழனி மலையிலிருந்து நேரா வந்து உன் பக்தனுக்கு இந்த தங்க வேலை கொடுத்துட்டு போயிட்டியா? ஆமா, இந்த தங்க வேலை வச்சு நீ என்ன செய்ய போற? உனக்கு என்ன புள்ளையா குட்டியா? ஐயோ, இது நம்ம வீட்டு வேலைங்க. நம்ம வீட்டு வேலை? அப்ப என் கையில இருந்த சாவி எங்க? அத வச்சுதான் உள்ள உங்க பிள்ளைங்க பணத்தை திருடிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, அவனுக்கு ஏற்கனவே என்கிட்ட முகமுடி போட்டு கொள்ளையடிச்சவனுகளாச்சு, இப்ப ஒரிஜினல் புட்டிலே கை வச்சுட்டானுங்களா? ஐயோ, ஏய் கௌரி, அப்பாவை கூட்டு வரடா சீக்கிரம். தான் பண்ணி சமாளி. என்னடா விச்சு, என்னடா சாவி கொடுத்து நிக்கலையாடா? நான் என்ன பண்ணுவேன் விச்சு? விச்சு டேய், ஐயா, கடப்பாரிய பழுக்க காய வச்சு கால்ல சூடு போட்டா காக்க வலிப்பு வராதுன்னு சொல்லுவாங்க. நான் வேணா காய வைக்கட்டுமா? சூடா, காக்கா வளப்பும் கிடையாது, கழுகு வலிப்பும் கிடையாது, சாதாரண குறி வலிப்பு. இது இதுக்கு எதுக்கு கடப்பாறை கம்பில சூடு? பேசாம போய் தூங்க. இனிமே இங்க எவனுக்காவது காக்கா வலிப்பு வந்துச்சு, கால்ல ரெண்டு இரும்பு வளையத்தை மாட்டி கழுத்தோட கனெக்ஷன் கொடுத்துருவேன். உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா. கொண்டா சாவி ஒட்டி நீ புதைச்சு வச்சிடறேன். பாத்தியாடா சிவா, அந்த கௌரி நம்மளை காட்டி கொடுத்துட்டா. அவன் நாட்டுல பேங்க்ல திருடுறான், பக்கத்து வீட்டுல திருடுறான், எழுத்த வீட்டுல திருடுறான், கேவலம் நம்ம சொந்த வீட்டுல திருட முடியல. இவ்வளவுக்கும் காரணம் அந்த வெண்டக்கா. அவளை பொடி பொடியா பொடி பொடியா பொடி பொடியா நறுக்கி சாம்பார் வச்சு நான் குடிக்கல. எப்ப நீ வாங்கி கொடுத்த புடவை வாங்கிட்டாலும் அப்பவே உன்னை புருஷனா ஏத்துக்கிட்டான். புருஷனா? ஆமாடா, உன்ன மாதிரி ஒரு நல்லவங்கையால புடவை வாங்கி கட்டணும்னு ஆசைப்பட்டேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சு போச்சுன்னு தானே அர்த்தம்? உன்னை அவமானப்படுத்தணும். பொண்டாட்டி ஈஸ்வரிய பழி வாங்குறதுக்கு ஏற்ற வேற வழி இல்லப்பா. தெரிஞ்சுக்க, கைய கொடு. என்ன என்ன நம்ம பொண்டாட்டிப்பா இவளுக்கு? அப்பப்பா இங்க வந்தாளுங்க.
ஒருவேளை நம்ம ஊட்டிக்கு வந்து தெரிஞ்சு வந்திருப்பாளுங்களோ? அவளுக்கு உட்கார்ந்துக்கு சைஸ பார்த்தா அப்படித்தாப்பா தெரியுது, வாயா ஓடிடுவா. நான் இருக்கிற பயப்படா, நான் இருக்கு பயப்படா, வரட்டுமே வந்தா சொல்லணும் இல்ல. ஆமாடி வந்தரா பாக்குறாத்த இங்க வந்திருக்க, அதுக்கு என்னங்கிற அவ என்ன அவமானப்படுத்தினால திருப்பி நான் அவளை அவமானப்படுத்துறேன். பாவோ மேட்டு வேறப்பா, என் வாழ்க்கை அப்படி இல்ல. 15 வருஷமா ராமர்னு போய் சொல்லிக்கிட்டே கிருஷ்ணனா வாழ்ந்திருக்கேன்டா. உண்மை தெரிஞ்சா ஊட்டி மலை மலை கொண்டு போய் தள்ளி கொண்டு வாழ்கையா, நான் கலியா வாயா போயிருவோம். ஜவுளி கடைக்குள்ள போய் பாக்கலாமா? ஓகே வா. அறிவழகா எங்க அறிவழகே, பின்னாலதானே வந்தான் அறிவழகா. ஓட மாட்டேன் கட்டி பிடிச்சு தொலைஞ்சிட்டு விட்டு தோல. யோ எதுக்கு எங்களை பார்த்து ஓடன? யார ஒண்ணா அவன் ஒண்ணா, அதை பார்த்து நான் ஒண்ணு. அவர் தனியா ஓடத்துக்கு என்ன பைத்தியமா? மகளே கரெக்டா சொல்லடா, உண்மையிலே அவளுக்கு பைத்தியம்தான். அவன் பொண்டாட்டி முன்னால எப்படி சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தே, ஆனா நீ கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லிட்டா. ராமத்த மகளே. எனது மாமாவுக்கு பைத்தியமா? சாதாரண பைத்தியம் இல்ல, ஈஸ்வரிக்கா ஜம்ப் மந்திரிக்கான ஒரு கொடூரமான பைத்தியம்மா. யார்டா பைத்தியம்? என்ன பண்ண சொல்ற? வராத ஒளி வந்துருச்சு. ஏன் போய் சொல்றீங்க? நீங்க அந்த மந்திராங்கிற சிரிக்கை தேடிதான் இங்க வந்திருக்கீங்க, எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆமாடி மந்திரா தேடிதான் வந்த, அதுக்கு ரெடி இப்போ. டேய் டாக்டர் என்ன சொல்லிருக்காரு? என்ன சொல்ற? குடும்பத்துல உனக்கு அவனுக்கு சண்டை வந்து எப்ப நீ படுக்கையை தூக்கி வெளியே போட்டியோ அப்பவே அவன் மனசு பேதலிச்சு போச்சு. அதுக்கப்புறம் அவனையும் மந்திராவை ஒண்ணு சேர்த்து சந்தேகப்பட்டு பேசுற பத்தியா, அதுல மைண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஐயோ நம்ம நண்பனுக்கு இப்படி ஆயி போச்சேன்னு யாருக்கும் தெரியாம அவனை ஊட்டி குட்டி வந்து டாக்டர்கிட்ட வைத்தியம் பண்ண. சரி இவனுக்கு ஓரளவுக்கு சரியாயிருச்சு நம்பி ஒரு துணிமணி எடுத்து கொடுக்கலாமேனு ஒரு ஜவுளி கடைக்கு கூட்டி போன. அந்த கடையில ஒரு எடுபட்டவைய அவன் முண்டாட்டிய போன்ல ஈஸ்வரி ஈஸ்வரின்னு பேசினான்ல, உடனே இவனுக்கு ஓனா வந்து அவனை தூக்கி போட்டு கொலையா கொண்டுட்டான். அதாவது அந்த சரியான பாதி முனை மறுபடியும் குழப்பிச்சாயிருச்சு. இப்ப எம்டி மண்டே அவச்சுட்டு உட்காந்துருக்கான். அவருக்கு எவ்வளவு தூரம் நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம வந்துட்டீங்களே. சொல்லி இருந்தா ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கும், அவன் வேலை பாக்குற ஆபீஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். பைத்தியம் தெரிஞ்சா வேலைக்கு வைப்பானா? உன்னை தூக்கி வெளியே எரிஞ்சிருவான், அப்புறம் நீ உன் பிள்ளை ரோட்ல நிக்கணும். ஐயோ இத பாருடி, என் புருஷன் நல்ல எண்ணத்துலதான் அவர் இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு, நாம தான் அவரை தப்பா நினைச்சிட்டோம். ஈஸ்வரி என்ன சொன்னீங்க? ஈஸ்வரி பாத்தியம்மா, ஈஸ்வரின் பேர் சொன்னதுக்கே போட்டு அடிக்கிறானே, இவன் கூட ஒரு நிமிஷம் இருக்கு நினைச்சுன்னா கொலையே பண்ணிடுவான் அவனே. உடனே பொட்டி பொடி தூக்கிட்டு ஊர பக்கம். ஐயோ மாமாவை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் போக மாட்டேன். அவர் உடம்பு சரியற வரைக்கும் இங்க இருந்து கூட்டிட்டு தான் போவேன். இல்லம்மா சொன்னா கிளம்ப போமா? ஆ மாட்டேன். அப்ப இங்கதான் இருப்பியா? ஆமா. போமாட்டியா? என்னடா பெரிய வம்பா போச்சு. ஏ டாக்ஸி டாக்ஸி பாத்தியா, இந்த இதுல பூரா ஏத்திட்டு போய் அந்த புலிகள் லாட்ஜ்ல இறக்கி விட்டுரு. ஐயோ முத்திட்டு முத்திட்டு யாருங்க 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 வேமா யாருங்க 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 கொஞ்சம் என்ன அவ தங்கச்சி மாறா மச்சான்? தங்கச்சியா? தங்கச்சி தங்கச்சி எனக்கு எந்திரிக்க சொல்லுங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா, நல்லா இருக்கு பைபிளே. லூஸ் மாதிரி சில இடத்துல பண்ணுது, லூஸா இருக்க கொஞ்சம் முன்ன பண்ண பண்ணதானே செய்வான். வருத்தப்படாத, டேய் அப்படியே இருக்கணும். அவசரப்பட்டு என் வாழ்க்கையில் விளையாடாதீங்கடா.
நீங்க எதுக்காக ஊட்டிக்கு வந்தீங்க, எதுக்கு இப்படி மென்டலா வேஷம் போடுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆமாண்டி, இந்த ஊட்டியை விட்டு நீ போறதுக்குள்ள முகத் தெரிய நான் கிளிக்கிறேன். டாக்டர் படிக்க வைக்கிறான்ல, நீ ஏன்டா கல்லால உட்காந்துருக்க? உனக்கு என்ன தலை எழுத்த? உன்னையும் பார்த்தா என்ன திட்டுவான்டா? ஹலோ, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். பொத்து கேட்டா நொன்னே மாதிரியே கைய காட்டு. வந்து சேர்ந்துருக்க பாரு புள்ளைய. ஏய் வடிவேலு, என்ன பாக்குது? உன் ஊர்க்கார பையன் ஒருத்த உன்னை தேடி சுத்திட்டு இருந்தான். நம்ம கடையில தான் இருக்கான்னு சொல்லி கூட்டியாந்து வாயா. அப்படியா? யார் அது? என்ன வடிவேலு, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஏ பெருமா, என்ன பேசு? ஆஹா, மறுபடியும் நம்ம ஊருக்காரன வம்பா குட்டி வந்திருக்கானயா. இவனும் ஒரு லாரிய குட்டி வந்திருந்தா என்னப்பா தகைச்சு போய் நிக்கிற? நான் தான் பா பெருமாள். ஏறா கையா. யாரா நீ? மாரியம்மன் கோயில் திருவிழாக்கு லீவ் வேணும்னு கேட்ட? பகவதி, நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணு? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வெளியே போய் ஃப்ரீயாக சுற்றிட்டு வர்றேன், அதையும் கெடுத்து மண்ணள்ளி போடுறியே, நியாயமாப்பா அது? சரி சரி, ஃபீல் பண்ணாத. யா, ஹாய். ஹாய். பசி இருக்கும், பழம் இருக்கும், பால் இருக்காதே. ஓ, Oh my God. எழுத்தில்லாத வாஷிய. பால் குறைச்ச கொழுப்பு ஜாஸ்தியா, குறைக்கணும், இல்லைங்களே சரீரத்தின் கேடா. பால் இருக்கும், பழம் இருக்கும், குடிக்க முடியாது. எதுக்கிட்டு பணியாதா? டேய், ஹாலிவுட் பிக்சர்ஸ் எல்லாம் இப்ப வளர டல்லாயிட்டா அதனோட வருது. ஈ அடுத்த காலத்து டைட்டானிக் இந்த பிரஞ்சு 3D படம் இறங்கில்லே, அது குறைச்சு கூட நம்மகிட்ட எடுக்க வரதில்ல. டேய், இவன் எந்தினா என்ன இங்கே டார்ச்சர் செய்துகொண்டிருக்கிறது? டைரக்டர் சார், ஏல எந்தினேக்கிட்ட அடிக்கிறது அறியாவோ? தகல படுத்தி சான்ஸ் கிட்டா வேண்டிட்டா. அதெங்கிறது எனக்கு மனசிலாயி. இது எந்த சோதியோடு சாரே, டைரக்டர் பாலேந்திர சாரின் அடுத்து ரஜினி சார் எங்கே சான்ஸ் போய் அறியோ? இதுபோல சிகரெட் எடுத்து வாயிலேக்கு எரிஞ்சு கத்துச்சிட்டா, அது தண்ணியான. ஓஹோ, அதானோ. எனக்கு அங்கிட்டு கத்தியில் மேட்ச் பாக்ஸ் சொல்லலாம். சரி, அவன் சான்ஸ் ஒண்ணு பறந்து மேட்ச் பாக்ஸ் வாங்கிட்டு. ஓகே. ஹலோ டைரக்டர். ஆரு? ஆ லூஸ் நீங்க எடுத்து தீப்பெட்டி வாங்கிட்டு வரேன் பாருங்க. தேங்க்யூ.
നിങ്ങളെ കത്തിക്കാനാണെങ്കിൽ തീപ്പെട്ടി തരാന്ന് പറഞ്ഞു. അങ്ങനാണോ പറഞ്ഞത്? പിന്നെ പറഞ്ഞൊന്നും പറയാൻ കൊള്ളില്ല, പറയട്ടെ. നിന്നെ പോലെ ബ്ലൂ ഷർട്ട് ഇട്ടവന്മാരെ പറഞ്ഞുവിട്ടാ ഇങ്ങനെ പറയത്തുള്ളൂ. എന്നെ പോലെ ഡീസന്റ് ആയിട്ടുള്ള ആൾക്കാർ എന്ന് ചോദിച്ചാലും തരത്തോളൂ. ഇപ്പൊ നോക്ക്. പ്ലീസ് കസിൻ, പ്ലീസ്. ഫിംഗർ അല്ല, ഫയർ. താങ്ക്സ്. ഇപ്പൊ എങ്ങനെയുണ്ട്? താങ്ക്സ്. എടുത്തോളാണാ നിന്നെ ഞാൻ. எனக்கு இந்த கண்டிஷன்ல இருந்தா உட்கார்ந்து பாக்குற பேக் என்ன ஆகிறது? ஓவர நாறுது. லோன் கிடைக்குமா? என்னையா இது? மஞ்சள் தண்ணி ஊத்தின மாதிரி மஞ்சள் மஞ்சள் இருக்கு. இங்க வரவங்களுக்கு எல்லாம் மஞ்சள் காமாலியா? டிக்கெட்டோட சேர்த்து ஒரு மாத்திரை கொடுக்கறது கிடையாது. படம் பார்க்க வரவங்க எல்லாம் நோய் வந்து சேர்த்து போனா மறுபடியும் யாரையா சினிமா கூறுவாங்க? ஐ டோன்ட் லைக் இட். மாத்திரை கொடுக்கவா? வரவனுக்கு பூரா மாத்திரை கொடுத்தா ஏன் பழப்பு என்ன ஆகுறது? அது என்ன பின்னாடி? அது ஸ்கிரீனுங்க. அதே வெள்ளையா இருக்கு. வெள்ளையா இருந்தா தானே படம் காட்ட முடியும். வெளியில கலர் படம் போட்டு உள்ள வெள்ளை ஸ்கிரீன் வச்சு ஏமாத்த பாக்குறியா? அது என்ன சோறு போல ஓட்ட ஓட்டையா இருக்கு? ஆபரேட்டர் ரூமுங்க. ஆபரேட்டர்ல ரூம் கொடுத்தா நிர்வாகம் என்னடா ஆறுது? நான் அதை பாக்கணும். எத்தனை ரீல் இருக்கு? 14 ரீல். உங்களுக்கு எத்தனை அடி? 1000 அடிங்க. அளந்து பார்க்கலாம்ல? அளங்க. கரெக்டா இருக்குமா? சிவில் கிசில டி. കരണ്ട് പോയല്ലോ. ഈ കേസ് ഇവി നശിപ്പിച്ചു. എനിക്ക് പേടിയാവും മച്ച. ഈ മൂകത കാണുമ്പോ നീ എന്തായി കാണിക്കുന്നേ? ഇപ്പൊ കരണ്ട് വരുമെന്ന്. ഞാൻ പറയുന്നേക്കുന്നേ നിനക്ക് നല്ലത്. വോൾട്ടേജ് ഓടി വന്നാലേ അടിച്ചു. ഇടി, ഇത് നോക്കടി. ഹലോ, എനിബഡി ഹോം? ഒന്നുമില്ല, കുട്ടികള് ടി വി കണ്ടിട്ടുണ്ട്, കറണ്ട് പോയി. അത്രേ ഉള്ളൂ. സോറി സോറി സോറി. നിങ്ങൾ ഇങ്ങ് വെളിയിലേക്ക്. Thank you.
പരിപാടി ഒന്ന് അറിയാ തരാം. ഭഗവതി என்ன பண்ணியா குட்ட? இந்த பொண்ணு எங்க இங்க வந்துச்சு? அதுவா? அதான் ஜஜமா பொண்ணு. ஒரு நிமிஷம் வாயே. இதோ வந்துட்டேன். என்ன பண்ண? வீட்டு தாண்ட காலையில பேங்க்ல வம்பு பண்ணிட்டேன். வம்புளுத்தியா? எப்பா வம்புளுக்கிறதுக்கு ஒரு வரமுறை வேணாமா? இடம் தெரியாம கைய வச்சுட்டேடா பகவதி. கையெல்லாம் ஒண்ணு வைக்கல. என்னத்த? சரி சரி போட்டு விட்டா ஜஜமா கடையை காலி பண்ண போகுது. ஜோலி முடிஞ்சு போயிட்டு வா. வர்றவுக்குள்ள ஜாமான் சாட்டுல வேலை நிறுத்தி வைக்கிறேன். நானும் ஊருக்கு போய் ரொம்ப நாளாகி போச்சு. எப்படான்னு தெரியுற நீ? இருடி வந்து பாக்குற உன் கணக்க. கணக்கையா? குட் மார்னிங். இவ என் பொண்ணு அஞ்சலி. ஓ தெரியுமே, காலையில பேங்க்ல பார்த்தேன். இல்ல பேங்க்ல எப்படிங்க? தலையில கலர் கலரா பேண்ட் போட்டிருந்தீங்க, அழகான ஸ்டட் போட்டிருந்தீங்க, மாடர்னா ட்ரெஸ் பண்றீங்க, சூப்பரா ஒரு ஹேண்ட் பேக் வேற வச்சிருந்தாங்க. அது சரி, பேங்க்ல பாத்துட்டீங்களா? அங்கேயும் பாத்துட்டீங்களா? பேங்க்லயும் பாத்துருக்காங்க. பேங்க்குக்கே நான் தான் டீ சப்ளை பண்றேன். நான் டீ போட சூப்பரா இருக்கும், டேஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா? இந்த ஒரு நிமிஷம் வந்துடுறேன். அத்தின் திந்தி நதன் தூம் திந்தான் இதன் தூம் தகதின் தோம் தகதின் தோம் தகதின் தோம். என்ன ஏதோ குண்டானி பாந்தி எடுக்கிற மாதிரி இருக்கு. மர தமிழ எங்க கிட்டேவா அந்த காசுக்கு பேசாம 30 டீய குடிச்சிட்டு போபடா. நாங்க பிராடுக்காரப்பளு. அப்பா ஒரு டீ ஒன்று போடு. ஆமா, ஏன் அப்படி கடமனால பிச்சைக்காரங்களா உட்கார வச்சிருக்க? அப்பா யோ, இந்த நாய பார்த்தா பாவமா இருக்கியா? ஒரு பொற ஒண்ணு கொடு. ஏப்பா வந்தமா டீ சாப்பிட்டமா போனமான இருப்பா, உனக்கு ஏப்பா அந்த இறக்க புத்தினா? குடியா பாவம் யார் சொன்னா கேளு. வேணா வருஷ கணக்கா ஆயிரும். வருஷ கணக்கா? என்ன வருஷ கணக்கு சொல்றத கேளியா? என்ன அழகா சாப்பிடறான் என்ன கும்பிடுது? ஒரு புறம் ஒட்டதுக்கே உசுர குடுக்குதையா? இதையா உண்மையிலே நன்றி உள்ள சீவன். அப்படி வரா, அப்படி அதான் அதான் என்ன கேஸ் பண்றாயா? முடியா தீய காசு எவ்வளவுப்பா? காசு இங்க போக போகுது, நான் கடையை சாத்திட்டு போகும்போது வாங்கிக்கிறேன். கடையை சாத்திட்டு போகும்போதா? யோ நான் வீட்டு போனியா? என்னது வீட்டுக்கு போறியா? என்ன எப்படி போறேன் நான் பாக்குறேன். என்ன சொல்ற நீ? என்னையா வவ்வுக்குது? இது வவ்வு. இதுக்கு முன்னாடி பண்ணிச்ச அது லவ், இனிமே தாண்டி இருக்கு உனக்கு கவ்வு. என்னையா நீயே கவர மாதிரி சொல்லி காட்ட? அது என்ன பண்ணமுன்னு எனக்கு தானே தெரியும். ஆமா அதிவசம் மாமூல் வாங்க வந்தவரு உன்னை மாதிரி இறக்கப்பட்டு நாய்க்கு ஒரு புறைய வாங்கி போட்டு வேலை போய் ரிட்டையர் ஆகி உட்கார்ந்துருக்காரு. இன்னையோட 6 மாசம் ஆச்சு. 6 மாசமா? இந்த உட்காந்துருக்கானே கட்டம் போட்ட சட்டை இவன் இந்த ஏரியாவோட குறுக்கா. மாச காசு வாங்க வந்தேன், வாங்கிட்டு பேசாம போக வேண்டியதானே. அவன் ஒரு புறைய வாங்கி போட்டுவிட்டு 4 மாசமா இங்கே உட்காந்துருக்கான். என்னையா சொல்ற? அது மட்டுமா? அந்த ரெண்டு பேர் உட்காந்துருக்கான் பாரு, ஒருத்த முள்ள மாதிரி ஒருத்த முடிச்ச வைக்க. இவங்க ஊருக்குள்ள பல கொலைகளை பண்ணிவிட்டு நேரம் இங்க வந்து ஒரு பண்ணை வாங்கி போட்டாங்க. அன்னையில இருந்து கம்முன்னு உட்காந்துருக்காங்க. நான் கம்முன்னுலயே வந்தேன். கம்முன்னு போயிருக்கணும்ல? போயிருக்கணும். தப்புச்சா தப்புச்சா? இந்த பைரவருக்கு இவ்வளவு வரலாறுகள் இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு. ஏப்பா எல்லாரும் இப்படி சாந்தமாவே இருந்தா இப்படிப்பா ஏதாச்சும் வாய் திறந்து பேசிக்கல. அப்ப நான் வரட்டாப்பா? யோ என்னைய கடையை திறந்து போட்டு கடையை முடிச்சுற? உன்னையும் நாயும் சேர்த்து 6 பேர் இருக்கலப்பா காவலுக்கு. அப்புறம் இன்னொரு அண்ணன் திங்கக்கிழமை வருவாரா? சனிங்க லீவா. பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு ஜாலியா சினிமா போறாருன்னு சொல்லிருப்பா, மறந்துடாத. படம் வேற போட்டுருவாங்க, சீக்கிரம் போ.
என்ன அந்த ரஷ்யாக்காரங்க மாதிரி நம்பிக்கையோட போற? என்ன இவங்க வேற படுத்துட்டாங்க, பழகிட்டாங்களா? ஆஹா, வருஷ கணக்குன்னு அந்த ஆள் சொன்னது இதான் போல் இருக்கு. நாயின் பார்த்தா பேயாவலா இருக்கு. வாழ்வோ சாவோ பயந்தா முடியாது, அப்படியே பறந்துட வேண்டியதுதான். குரட்டுற அளவுக்கு போயிட்டாங்கள ஐயா. வாயில்லா ஜீவன் நினைச்சு இறக்கப்பட்டது குத்தவாடா. எப்படியோப்பா தப்பிச்சண்டா சாமி, ஓசரமான இடத்துல வந்து உட்காந்தாச்சு. இனி ஒரு பயமும் இல்ல, ஒரு பயமும் இல்ல. விமானத்தில் ஏறி வெளிநாடு போனாலும் விரட்டி வந்து கிடைக்கும்ல.